السلام عليكم ورحمة الله وبركاته. இனியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வகுப்பில் முக்கியமான சில விடயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது, இடைச்சொற்கள் என்று சொல்லக்கூடிய நாம் ஆங்கிலத்திலே பயன்படுத்துகின்ற சில சொற்களை பற்றி அரபியில் அதற்கு எவ்வாறு நாம் சொல்ல முடியும், அவ்வாறு சொல்கிற போது அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இடைச்சொற்களை பொறுத்தவரையில் நாம் அதிகமாக பயன்படுத்துகின்ற மேசையின் மீது, மேசையின் மேலே, பாடசாலைக்கு, வீட்டிற்கு, அதே போன்று வீட்டினுள்ளே, இப்படியான வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம். இவ்வாறு பயன்படுத்துகிற போது அதை அரபு மொழியிலே எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கே தரப்பட்டிருக்கின்ற அல் பை தூ, அல் பை தூ என்பது நாம் கடந்த வகுப்பிலே பார்த்திருக்கிறோம். பை துன் என்ற சொல்லிலே அல் என்ற அலிஃப்லாம் சேர்ந்திருக்கிறது. இங்கே தரப்பட்டிருக்கின்ற இந்த சொல்லினுடைய முதலாவது எழுத்து பாவாக இருக்கிறது. எனவே பா என்பது கமரியாவுடைய எழுத்து. எனவே கமரியாவுடைய எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கின்ற சொல்லிலே அலிஃப்லாம் சேர்க்கும் போது அல் என்ற சவுண்ட், அல் என்ற சப்தம் அங்கே வரும். எனவே அல் பை தூ என்று சொல்ல வேண்டும். இந்த அலிஃப்லாம் நுழைந்ததற்கு பின்னால் அல் பை துன் என்று சொல்லக்கூடாது. இங்கே அல் பை தூ என்று வந்திருக்கிறது. இடைச்சொல்லாக வரக்கூடிய வந்திருக்கக்கூடிய சொல் ஃபி என்ற சொல். ஃபி, ஃபி என்பது உள்ளே, ஃபி என்பது உள்ளே என்ற அர்த்தத்தை கொடுக்கும். எனவே இங்கே வீடு தரப்பட்டிருக்கிறது. வீட்டை சேர்த்து, வீட்டோடு சொல்லும்போது அல்லது வீட்டின் உள்ளே என்று நாம் சொன்னால் ஃபில் பை தி என்று நாம் அதை சொல்ல வேண்டும். ஃபில் பை தி, அல் பை டூ என்றால் வீடு, ஃபில் பை தி என்றால் வீட்டில் உள்ளே, வீட்டின் உள்ளே அல்லது வீட்டில், வீட்டில் என்ற அர்த்தத்தை கொடுக்க வேண்டும். அதே போன்று இங்கே மஸ்ஜித், அல் மஸ்ஜிது பள்ளிவாசல், ஃபில் மஸ்ஜிதி, ஃபில் மஸ்ஜிதி பள்ளிவாசலிலே, பள்ளிவாசலுக்குள்ளே. எனவே இங்கே ஒரு மாற்றம் இடம்பெறுவதை நாம் அவதானிக்க வேண்டும். அல் மஸ்ஜிது என்பதிலே கடைசி எழுத்திலே லம்மா இருக்கிறது. அல் மஸ்ஜிது தூ என்று இருக்கிறது. இந்த ஃபி என்ற இடைச்சொல் சேரும்போது அந்த தாலு, தாலிலே இருக்கின்ற லம்மா கஸ்ராவாக மாறுகிறது. ஃபில் மஸ்ஜிதி, ஃபில் மஸ்ஜிதி என்று மாறுகிறது. எனவே எந்த ஒரு சொல்லில் இடைச்சொல் சேருமாக இருந்தால், எந்த ஒரு சொல்லில் அதற்கு முன்னால் இடைச்சொல் சேருமாக இருந்தால் அந்த சொல்லுக்கு நாம் கஸ்ரா வைக்க வேண்டும். அடுத்ததாக இங்கே பார்க்கிறோம் அல் மக்தபு, அல் மக்தபு, அல் மக்தபு என்றால் மேசை. அலல் மக்தபி, அலல் மக்தபி, அலா என்றால் மீது, மேலே என்ற அர்த்தத்தை கொடுக்கும். எனவே அலல் மக்தபி என்றால் மேசையின் மேலே, மேசையின் மீது என்ற அர்த்தம் வரும். அசரீரு என்றால் கட்டில், அல சரீரி என்றால் கட்டிலின் மேலே, கட்டிலின் மீது என்ற அர்த்தத்தை கொடுக்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கிறோம் ஐன என்பது கேள்விக்கு பயன்படு, கேள்வியாக கேட்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். ஐன என்றால் எங்கே, எங்கே என்ற அர்த்தத்தை கொடுக்கும். எனவே ஐன முஹம்மதுன், முஹம்மத் எங்கே, முஹம்மத் எங்கே. நாம் தமிழிலே, தமிழ் மொழியிலே முஹம்மத் எங்கே என்று கேட்டால் நாம் அவர் வீட்டில் இருக்கிறார், அவள், அவர் பாடசாலையில் இருக்கிறார் என்று முஹம்மத் என்ற பெயரை திரும்ப சொல்லாமல் முஹம்மத் என்பவருக்கு பதிலாக அவர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். அதே போன்று அரபு மொழியிலே இங்கே ஐன முஹம்மத் என்று கேள்வியாக கேட்கும்போது, முஹம்மத் எங்கே என்று கேட்கும்போது, அவர் ரூமிலே இருக்கிறார், அவர் அறையில் இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். எனவே அவர் என்பதற்கு இங்கே ஹுவா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஹுவா, ஹுவா என்றால் அவர். ஹுவா ஃபில் உர்ஃபதி, ஹுவா ஃபில் உர்ஃபதி என்றால் அவர் அறையில், ரூமில் இருக்கிறார், அவர் ரூமில் இருக்கிறார் என்று அர்த்தம் கொடுக்க வேண்டும். அதே போன்று வ ஐன யாசிரன், யாசிர், யாசிர் என்பது ஒருவருடைய பெயர். வ ஐன யாசிர், யாசிர் எங்கே என்று கேட்கும்போது ஹுவ ஃபில் ஹம்மாமி, ஹுவ ஃபில் ஹம்மாமி,
ஃபில் ஹம்மாமி. ஹுவ என்றால் அவர், ஃபில் ஹம்மாம் என்றால் பாத்ரூமிலே இருக்கிறார், அவர் பாத்ரூமிலே இருக்கிறார். அடுத்தது வ ஐன ஆமினது, வ ஐன ஆமினது, ஆமினா எங்கே, ஆமினா எங்கே. எனவே ஆமினா என்பது பெண்ணாக இருப்பதால் அவள் என்று சொல்வதற்கு அரபியிலே ஹிய என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஹுவ என்றால் அவன், ஹிய என்றால் அவள். ஹிய ஃபில் மத்பஹி, ஹிய ஃபில் மத்பஹி, அவள் சமையலறையில் இருக்கிறாள், அவள் சமையலறையில் இருக்கிறாள். ஐனல் கிதாபு, புத்தகம் எங்கே. ஹுவ என்றால் இங்கே அவன் என்று சொல்ல முடியாது, அது என்று தான் சொல்ல வேண்டும். எனவே ஹுவ அலல் மக்தபி, ஹுவ அலல் மக்தபி, அது மேசையின் மீது இருக்கிறது, மேசையின் மேலே இருக்கிறது. வ ஐன ஸாஅது, அஸ்ஸாஅது என்றால் கடிகாரம். வ ஐன ஸாஅது, கடிகாரம். வச் எங்கே, ஹிய இங்கே நாம் பார்க்கிறோம். அஸ்ஸாஅது கடிகாரம், கடிகாரம் என்பது ஒரு அகரிணையான ஒரு சொல்லாக இருக்கிறது. இந்த சொல் ஆண்பாலா பெண்பாலா என்பதை எப்படி நாம் கண்டுபிடிப்பது என்றால், இந்த சொல்லினுடைய கடைசி எழுத்தாக இருக்கின்ற இந்த எழுத்து தா, இந்த எழுத்து, இந்த எழுத்து எந்த ஒரு சொல்லில், அகரிணையான எந்த ஒரு சொல்லில் வருகிறதோ அந்த சொல்லை வைத்து நாம் அதை பெண்பால் என்று அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அகரிணையான ஒரு சொல்லிலே இந்த தா, இந்த வடிவத்தில் வருகிற தா வந்தால் அதை பெண்பாலாக நாம் சொல்ல வேண்டும். இங்கே அல் கிதாபு என்ற சொல் இருக்கிறது. கிதாப் என்பது அகரிணையான ஒரு சொல், அகரிணையான ஒரு சொல். இதை நாம் ஆண்பாலாக பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த சொல்லினுடைய கடைசி எழுத்து பாவாக இருக்கிறது. எனவே இதை நாம் ஆண்பால் என்று சொல்ல வேண்டும். இந்த சொல்லை பார்க்கும் போது இந்த சொல்லினுடைய கடைசி எழுத்து இந்த தா இருக்குமாக இருந்தால், இந்த தா இருந்தால் அதை பெண்பால் என்று நாம் சொல்ல வேண்டும். எனவே என்று கேட்டால் கடிகாரம் எங்கே என்று கேட்டால், இது பெண்பால் என்று நாம் அடையாளம் கண்டதற்கு பின்னால் அதற்கு அது என்று சொல்லும் போது ஹிய என்ற சொல்லைத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும். ஹிய அல சரீரி, ஹிய அல சரீரி, அது கட்டில் மீது இருக்கிறது, அது கட்டில் மீது இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம் முஹம்மத், யாசிர், இந்த இரண்டுமே ஆண்பால் என்பதை நமக்கு நாம் புரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் அது உயர்தினையாக இருக்கிறது. அதே போன்று ஆமினா, ஆமினா என்பது ஒரு பெண்ணுடைய பெயர். அந்த சொல்லின் கடைசி எழுத்தும் தாவாக இருக்கிறது. இந்த தாவை வைத்து நாம் இதை ஆண் பெண்பால் என்று சொல்லவில்லை. அது உயர்தினையான ஒரு சொல், ஒருவருடைய பெயர், அது பெண்பாலுக்குரிய ஒரு பெயர். எனவே அதை வைத்து நாம் பெண்பால் என்று சொல்கிறோம். எனவே ஆண்பாலாக இருந்தால் அது அல்லது அவர் என்பதற்கு ஹுவ என்றும், பெண்பாலாக இருந்தால் அவள் அது என்பதற்கு ஹிய என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும். அல் மத்பஹு என்றால் சமையலறை என்று பொருள்படும். இப்போது இங்கே தரப்பட்டிருக்கிற கேள்விக்கு நாம் பதில் அளிக்க வேண்டும். அதாவது ஐனல் கிதாபு, ஐனல் கிதாபு, புத்தகம் எங்கே என்று கேட்டால் நாம் ஹுவ என்று தான் ஆரம்பிக்க வேண்டும். ஹுவ, கிதாப் என்பது ஆண்பால் சொல், அது அகரிணியான ஒரு சொல். எனவே அது ஆண்பால், ஆண்பாலை குறிப்பதற்கு பயன்படுத்துகின்ற சொல் அது. அதாவது அது என்பதற்குரிய ஆண்பால் அரபு மொழியில் சொல்வதாக இருந்தால் ஹுவ என்று சொல்ல வேண்டும். ஹுவ அலல் மக்தபி என்று நாம் சொல்ல முடியும். ஹுவ அல சரீரி, அது கட்டிலே இருக்கிறது என்று சொல்ல முடியும். எனவே பொருத்தமான இடத்தை நாம் அதற்கு கொடுக்க வேண்டும். அதே போன்று ஐன முஹம்மதுன், ஐன முஹம்மதுன், முஹம்மத் எங்கே, முஹம்மத் எங்கே. எனவே நாம் எப்படி பதில் சொல்ல வேண்டும், ஹுவ ஃபில் மஸ்ஜிதி, அவர் பள்ளிவாசலில் இருக்கிறார். அல்லது ஹுவ ஃபில் பைதி, அவர் வீட்டில் இருக்கிறார். அல்லது ஹுவ ஃபில் மத்ரஸதி, அவர் பாடசாலையில் இருக்கிறார் என்று பொருத்தமான பதிலை கொடுக்க முடியும். அதே போன்று ஐன ஸாஅது, கடிகாரம் எங்கே, கடிகாரம் எங்கே. இப்போது இங்கே நாம் பார்க்கிறோம் ஸாஅது என்பது பெண்பால் சொல்லாக இருக்கிறது. எப்படி நாம் பெண்பால் சொல்லை அடையாளம் காணுகிறோம், இங்கே இந்த தா வந்திருக்கிறது. இந்த தா வந்தால் அது அகரிணையான சொல்லாக இருந்தால் அதை பெண்பால் என்று நாம் சொல்ல வேண்டும். எனவே அது கதிரையின் மீது இருக்கிறது அல்லது மேசையின் மீது இருக்கிறது என்றால் ஹிய அலல் மக்தபி, ஹிய அலல்
குர்சியி என்று சொல்ல வேண்டும். அதே போன்று ஐன யாசிரோ, ஐன யாசிரோன், யாசிர் எங்கே, அதற்கு பதில் பொருத்தமான ஒரு பதிலை நாம் சொல்ல வேண்டும். அதே போன்று ஐன ஆமீன து, ஆமினா எங்கே. அதே போல இங்கே இன்னும் ஒரு கேள்வி வந்திருக்கிறது, அதாவது நாம் ஆரம்பத்தில் படித்திருக்கிறோம் அ, அதாவது அ என்ற இந்த அலிஃப் அல்லது ஹம்சத்தை நாம் போட்டால் ஒரு வசனத்தை கேள்வி ஆக்குவதற்கு நாம் இதை பயன்படுத்துவோம். இப்போது ஆமினது ஃபில் ஒர்ஃபதி, ஆமினது ஃபில் ஒர்ஃபதி என்றால் ஆமினா அறையில் ரூமிலே இருக்கிறாள், ஆமினா ரூமிலே இருக்கிறாள். இப்போது இதை கேள்வியாக மாற்றுவதாக இருந்தால் ஆமினா ரூமில் இருக்கிறாளா என்று கேட்பதாக இருந்தால் அதற்கு முன்னால் ஒரு ஹம்சாவை போட்டால் அல்லது அலிஃபை போட்டால் அது கேள்வி வசனமா கேள்வியாக மாறிவிடும். ஆமினது ஃபில் ஒர்ஃபதி, ஆமினா ஒர்ஃபா அதாவது அறையில் இருக்கிறாளா. யாசிர் சமையலறையில் இருக்கிறானா. அடுத்தது மண், இங்கே தரப்பட்டிருக்கிற சொல் கேள்வியாக கேட்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு சொல். மண் என்றால் யார், மண் ஃபில் ஹுர்ஃபதி அறையில் இருப்பவர் யார், மண் ஃபில் ஹுர்ஃபதி அறையில் இருப்பவர் யார். ஒமன் ஃபில் ஹம்மாமி குளியலறையில் பாத்ரூமில் இருப்பவர் யார். இங்கே மாதா, மாதா என்றால் என்ன என்ற அர்த்தத்தை தரும். மாதா அலல் மக்தபி மேசையின் மீது இருப்பது என்ன, மாதா அலல் மக்தபி மேசையின் மீது இருப்பது என்ன. மாதா அலஸ் சரீரி கட்டிலின் மீது இருப்பது, கட்டிலின் மேலே இருப்பது என்ன என்று இதற்கு நாம் அர்த்தம் கொடுக்க வேண்டும். எனவே இடைச்சொற்கள் எந்த ஒரு சொல்லின் முன்னால் இடம்பெறுகிறதோ அந்த சொல்லினுடைய கடைசிக்கு நாம் கஸ்ரா செய்ய வேண்டும். இங்கே அல் மத்ரஸ தூ என்று சொல்வோம். ஃபி என்ற இடைச்சொல் மதரசாவிற்கு முன்னால் வந்துவிட்டால் ஃபில் மத்ரஸ தி, ஃபில் மத்ரஸ தி என்று சொல்ல வேண்டும். அதே போன்று ஃபில் பை தி, ஃபில் பை தி என்று சொல்ல வேண்டும். இந்த சொல்லை சொல்லும் போது அல் பை தூ என்று சொல்ல வேண்டும். அதே போன்று அல் குர்ஃபது, அல் ஹம்மாமு. அதே போன்று ஃபி என்ற சொல்லை இந்த மத்பஹ் என்ற சொல்லுக்கு முன்னால் போட்டால் ஃபில் மத்பஹி என்று சொல்ல வேண்டும். அல் மக்தபு அலசரி, அலல் மக்தபி அலல் குர்சியி, அஸ்ஸரீரு அலல் கிதாபி ஃபில் மஸ்ஜிதி என்று சொல்ல வேண்டும். எனவே ஒரு சொல்லுக்கு முன்னால் இடைச்சொல் இடம்பெறுமாக இருந்தால் அந்த சொல்லுக்கு கஸ்ரா வைக்க வேண்டும். இதுதான் அரபு மொழியினுடைய சட்டமாக இருக்கிறது. அடுத்தது இங்கே சில கேள்விகள் தரப்பட்டிருக்கிறது, இதை வாசித்து அதற்கு நாம் பொருத்தமான பதிலை கொடுக்க வேண்டும். கேள்வியாக இருந்தால் அல்லது இந்த தரப்பட்டிருக்கிற வசனங்களுக்கான அர்த்தத்தை நாம் பார்க்க வேண்டும். அத்தாலிபு ஃபில் ஜாமியாச்சி, அத்தாலிபு மாணவன் ஃபில் ஜாமியாச்சி, அல் ஜாமியாச்சு என்றால் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி. அல் தாலிபு ஃபில் ஜாமியாச்சி என்றால் மாணவன் யூனிவர்சிட்டியிலே இருக்கிறான். அர்ரஜுலு ஃபில் மஸ்ஜிதி மனிதன் மனிதன் பள்ளி வாசலில் இருக்கிறான். ஐன தாஜிரு, ஐன தாஜிரு வியாபாரி எங்கே. ஹுவ அவர் ஃபித் துக்கானி அவர் கடையில் இருக்கிறார். அல் கலமு அலல் மக்தபி பேனை மேசையின் மீது இருக்கிறது. ஐன ஜைனபு ஜைனப் எங்கே. ஹிய ஃபில் ஹுர்ஃபதி அவள் அறையில் இருக்கிறாள். ஐனல் வரகு பேப்பர் எங்கே. ஹுவ அலல் மக்தபி அது மேசையின் மீது இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம் அல் வரகு என்பது அஹ்ரிணியான ஒரு சொல். இது ஆண்பாலா பெண்பாலா என்று நாம் பார்க்கிற போது இந்த சொல்லினுடைய கடைசி எழுத்து காஃபாக இருக்கிறது. எனவே காஃப் என்பது நாம் ஆரம்பத்திலே பார்த்திருக்கிறோம். இந்த காஃப் இருக்கிற இடத்தில் தா இருக்குமாக இருந்தால், தா இருக்குமாக இந்த தா, இந்த தா இருக்குமாக இருந்தால் அதை பெண்பால் என்று நாம் சொல்வோம். இப்போது இந்த சொல் அல் ஜாமியாச்சு என்பது இது பெண்பால் என்று நாம் சொல்ல வேண்டும். இது பெண்பால் என்று சொல்ல வேண்டும் என்றால் இந்த சொல்லினுடைய கடைசியிலே தா இருக்கிறது. இந்த சொல்லினுடைய கடைசியிலே தா கிடையாது. எனவே இதை நாம் ஆண்பால் என்று சொல்ல வேண்டும். அதனால் தான் அது என்பதை குறிக்கின்ற ஆண்பால் சொல்லாக இங்கே ஹுவா என்ற சொல் வந்திருக்கிறது. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில கேள்விகள் இங்கே தரப்பட்டிருக்கிறது, அதை நாம்
வாசித்து அதற்குரிய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சில பெயர்கள் தரப்பட்டிருக்கிறது. அதாவது அதிகமாக பெண்பாலை குறிக்கின்ற பெயர்கள் தான் இவை. இவை பெண்பாலை குறிக்கக்கூடிய பெயர்கள். இந்த பெயர் சொல்கள், அதாவது பெண்பாலை குறிக்கின்ற பெயர் சொல்லினுடைய கடைசியிலே இரண்டு லம்மாக்களை நாம் போடக்கூடாது. ஆமினது, ஜைனபு, ஃபாத்திமது, மரியமு, ஆயிஷத்து, ஹதீஜத்து, சஃபியத்து, ருக்கையத்து என்றுதான் நாம் பெண்பால் சொற்களை சொல்ல வேண்டும். அதே நேரம் ஆண்பால் சொற்களை பொறுத்தவரையில் அலியுன், அப்பாசுன், சயீதுன், அம்மாருன், யாசிருன், ஹாமிதுன், ஹாலிதுன், முஹம்மதுன் என்று நாம் இதை மொழிய முடியும். அதே நேரம் இன்னும் சில ஆண்பாலை குறிக்கின்ற பெயர் சொற்களுக்கு இரண்டு லம்மாக்கள் வராது. அதை நாம் பாவனையின் மூலமாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். பாவனையின் மூலமாக அடிக்கடி நாம் அதை பயன்படுத்துகிற நேரம் அதை எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரபு மொழியிலே இலக்கணத்திலே அதற்கென்று தனி சட்டங்கள் இருக்கின்றன. அதை விரிவாக படிக்கக்கூடியவர்கள் அதை விரிவாக, அதாவது ஆழமாக சென்று அரபு மொழியை படிக்க தேவையுள்ளவர்கள் அதை விரிவாக என்ன செய்ய முடியும், படித்து கொள்ள முடியும். எனவே நாம் இப்போது பார்த்த இந்த விடயங்களை தெளிவாக வாசித்து புரிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வகுப்பிலே சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.